ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஒரு கார்டன் டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிற செடி இது. இது நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே வெத்தலை கொடின்னு தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் இது ஒரு கிழங்கு செடி. இந்த கிழங்கு சிறு கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிழங்கு மேலே அப்படியே லைட்டாக முடிமுடியாக இருக்கும். இது வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எங்கள் ஊர் பக்கம் வைப்பாங்க. இந்த கிழங்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடலாம். ஓகே, அது பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் செடி. மஞ்சள் செடி இப்போ கொஞ்சம் பக்கமாக தான் வச்சோம், அதனால் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. சில செடியெல்லாம் வளர்ந்துருச்சு நல்லா, ஒரு சில செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. பாருங்கள் இந்த மஞ்சள் செடி. இந்த மஞ்சள் செடி வந்து இந்த வருஷம் பொங்கலுக்குள்ளே ஹார்வெஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இதுக்கு நடுவில் தனியாக ரெண்டு முள்ளங்கி செடி மட்டும் முளைச்சிட்ருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ரெண்டே ரெண்டு முள்ளங்கி செடி விதை தவறி உளுந்துச்சானும் தெரியல, ஆனால் அது மட்டும் தனியாக முளைச்சிட்ருக்கு. பரவாயில்லன்ட்டு விட்டுட்டோம். இப்போ இந்த மஞ்சள் செடி வந்து பொங்கலுக்குள்ளே ஹார்வெஸ்ட் ஆகிடும். அதை நாங்கள் அதோட வீடியோவும் நாங்கள் போடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்போதைக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வருது மஞ்சள் செடியெல்லாம். அதுக்கு நடுவில் இன்னொரு செடி வச்சுருக்காங்க, நெல்லிக்காய் செடி. ஏன்னா மஞ்சளை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க, அதனால் ஆனால் நெல்லிக்காய் மட்டும் இருக்கும்ல, அதனால் அந்த நெல்லிக்காய் செடி வச்சுருக்கோம். அது பாட்டுக்கு வளரட்டும்னு நடுவில். இந்த மாதிரி ஒரு கார்டன் வச்சுருக்கிறதே செம்மையாக இருக்குங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அடுத்தது நம்ம வந்தோம்னா அவரைக்காய் கொடி தாங்க. பாருங்கள், அவரைக்காய் கொடி ரெண்டு இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி படர்ந்து இருக்குது அவரைக்காய் கொடி. நடுவில் பாருங்கள் இதுலேயும் ஒரு கருவேப்பிலை. அவரைக்காய் கொடி அந்த கருவேப்பிலை மேலே சூழ்ந்துருச்சு. சைடில் தான் நாங்கள் வச்சோம், இருந்தாலும் அது பக்கத்தில் போய் கருவேப்பிலை கொடியவே அமுத்துற மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் வளர்த்தி சாப்பிட்றனால நமக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும், ஆர்கானிக்காகவும் இருக்கும். நம்ம எதையும் டெஸ்ட் பண்ண தேவையில்ல, ஆர்கானிக்காக இல்லை இதான்னு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நடுவில் பூரா வெண்டைக்காய் தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது ஹைப்ரிட் வெண்டைக்காய், அந்த பக்கம் வந்து நாட்டு வெண்டைக்காய். பாருங்கள் கீழேருந்து பார்க்க அப்படியே ஒரு காடு மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோட கடைசியில் நான் இதை எடுக்கும் போது ஆனால் ப்ளூபெர்ஸி அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த வெண்டைக்காய் பாருங்கள், அப்படியே காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங்ஸாக இருக்குது. பாருங்கள் நம்ம பீக்குங்காய் கொடி, இதுதான் ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. பாருங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அந்த கவர் மேலே ஏற்றிட்டோம், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் வேறு ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு. இதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன். பாருங்கள் இவ்வளோ லென்த்தியாக வளர்ந்துருக்கு பீக்குங்க கொடி ஓரளவுக்கு. பாருங்கள் அதோடய பூ, இது வந்து மாலை நேரத்தில் தான் இந்த பூ பூக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு. பாருங்கள் அந்த பக்கம்லாம் கேப்பே இல்லை, ஃபுல்லாக செடி தான். பாருங்கள் சோளம், இது சிவப்பு வெண்டைக்காய். பாருங்கள் இலையே சிவப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த வெயின்ஸ் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு காம்பு மட்டும்தான் லைட்டாக சிவப்பாக இருக்கும். இது வந்து நாட்டு வெண்டைக்காய், இது விவசாய வெண்டைக்காய்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி சிவப்பாக இருக்கும். இது வந்து மாதுளம்பழம் செடி, எத்தனை வருஷமாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சமாக காய் வருது கொஞ்சம் கொஞ்சம். இதுவும் பாருங்கள் இந்த சின்ன சைஸில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் நான் இதையும் வீடியோ எடுத்து போடுறோம். அடுத்து இந்த பக்கம் திருப்பினோம்னா சோளம். சோளம் ஒரு ஏழு எட்டு செடி இருக்கும். இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். சோளம் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக எல்லா செடியிலையும் வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப்பாக இருக்குது, அங்கேயே ஏதோ ஒரு விதை போட்டு ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் இங்கே சொரக்காய் செடி. சொரக்காய் செடி நல்லா அடுபாட்டு கீழேயே படர்ந்துக்கும், அதனால் கீழேயே அதை விட்டுட்டோம். அது பாட்டுக்கு அந்த பக்கமும் அந்த பக்கமும் படர்ந்துட்டு போயிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செடியாகவே இருக்குங்க. பாருங்கள் வெண்டைக்காய் செடி பார்க்க ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் கீழே கேப் இருக்கும் ஒவ்வொரு செடிக்கும் நடுவில். இப்போ பாருங்கள் மாதுளம்பழம் செடி. இந்த மாதுளம்பழம் செடி வந்து நாங்கள் மாதுளம்பழத்தை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தது கீழே போட்டது தான். அது வந்து வளர்ந்து வந்துச்சு, அதுக்கு வளர்ந்துருச்சுன்னு அதை பராமரிப்பு பண்ணி இந்த அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. பாருங்கள் இந்த வீடியோ பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் இதில் நான் ஒரு சதப்பல் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா வீடியோலாம் நல்லா தான் எடுத்துட்டேன், ஆனால் ஃபோனை கடைசியில் கீழே போட்டனே. அதே மாதிரி தான் மாதுளம்பழம் செடிக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதும் ஃபோனை கீழே போட்டிருப்பேன். ஜஸ்ட்டு கையிலேயே தட்டி தட்டி பிடிச்சி எப்படியோ ஒன்று ஃபோனை காப்பாற்றிட்டேங்க.